ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ரெக்கர்ட் ரீடர்ஸ் பேசுறேன். வணக்கம் மக்களே. அதை நான் ஒரு ரெண்டு வீடியோ சொல்லலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேற கேட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ண போறேன்னா, பைக் மெயின்டெனன்ஸ் தான். கேப்ஷனில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பைக் மெயின்டெனன்ஸ்னா பைக் மெயின்டெனன்ஸ் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு. நிறைய பேர் எதுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் மெயின்டைன் பண்ணணும், எதுக்கு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம், அது எப்படி அடிக்கணும், நாமளே பண்ணலாமா இல்லை ஷோரூமில் கொடுத்து தான் பண்ணணுமா, நிறைய பேருக்கு அது டீட்டெயில் தெரியல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின் லூப் ஒன்று, கிளியர் ஸ்ப்ரே ஒன்று, இது ரெண்டும் வேணும். அது இல்லாமல் ஒரு பின்னாடி வச்சுட்டேன், ஒரு காட்டன் கிளாத்து, இது மூணும் இருந்தால் போதும். அதே மாதிரி இதோட இதெல்லாம் ஃபுல்லாக எங்கே வாங்குகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். உங்களுக்கு அதில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோட்டல் யூஸ் பண்ணுறேன். ஏன் மோட்டல் யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் அது வந்து காஸ்ட்லி தான், இருந்தாலும் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். அது இன்னொன்று பிசு பிசுன்னுலாம் ஒட்டாது. அப்படி பிசு பிசுன்னு இருக்கிறது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேனே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி தான், வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான். எதுக்கு மெயின்டைன் பண்ண போகிறோம், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஷோரூமில் கொடுக்குறதா இல்லை நம்மளே வீட்டிலேயே பண்ணலாமா, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சரி வாங்க, எப்படி பண்ணலாம்னு நான் காட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் நம்ம ஸ்ப்ரே அடிக்கலை. நான் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 days தான் இருக்கும். ரீசன்னா பார்த்தீங்கன்னா, 8 days திருப்பி ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, இப்போது கொஞ்சம் லாங்காக போயிருந்தேன், அது அதுக்குள்ளே 600 kilometers ஓட்டுருச்சு. ஸோ அதனால தான் இப்போ திருப்பி அடிக்கிறேன். இப்போ செயின் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே டஸ்ட்டு இருக்கிறது தெரியும். க்ளீனாக வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே டஸ்ட்டாக இருக்க பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து காஞ்சி போயிருக்கும், ஒட்டவே ஒட்டாது. ஒட்டலை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நான் டயரை சுற்றினது, இப்போது இந்த சுண்டு வரல் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் இந்த சுண்டு வரல் பண்ணி காட்டுமா, ஒட்டவே ஒட்டல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கிளியர் ஸ்ப்ரே வச்சு நம்ம லைட்டாக அடித்து இந்த சைடுலேயும் அடிக்கணும், சென்டரும் அடித்து ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிக்கணும். அதை கிளியர் பண்ணி 5 to 10 minutes நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ அதை அடிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இது மோட்டல் கிடையாது, இது வந்து 3M செயின் கிளீனரு பைக்காகவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைடில் நம்ம அப்ளை பண்ணணும், ஃபுல்லாக எல்லா இடமும் பண்ணுற மாதிரி மெதுவாக லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்க எல்லோரும், ஸ்டார்ட் பண்ணி பண்ணாதீங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டோமா இல்லையான்னு கணக்கு தெரியாது. எப்படி நம்ம கணக்கு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு இது இருக்குது. இதை பார்த்தீங்களா, எல்லோ எல்லோ கலரில் இதுதான் செயின் வந்து கயிட்டுறது மாட்டுறதுக்கு. ஸோ அதுதான் அடையாளம். ஸோ அதை நம்ம அடையாளம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து சென்டராக அடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே, அந்த மண் கிண்ணு எல்லாமே வெளில வருது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 5 minutes நம்ம வந்து கேப் விடணும். ஆக்சுவலாக 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஒயிட் காட்டன் கிளாத்தில் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ஒயிட்டாக இருக்கிறது என்ன கலரில் வரப்போகுதுன்னு தெரில, பாருங்கள். என்ஃபீல்டு சுற்றுறதே கஷ்டமாக இருக்கும் போலையே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாத்து என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி க்ளீன் ஆயிருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவாங்க சில பேர். பட் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது கிளியர் ஸ்ப்ரே அடித்து உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வேறு ஊற்றி க்ளீன் பண்ணுவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாமே வெட்டானதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ப்ராக்கெட்டுக்கு லூப் பண்ண முடியும். லூப் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, தண்ணியோடு நம்ம பண்ணோன்றப்போ ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஸோ வெறும் கிளியர் மட்டும் அடிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை அதுக்கப்புறம் அந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு
காய விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சதுக்கும் இப்போ நம்ம காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷ்லேயே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூப் ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு பொசிஷன் இருக்குது அதுக்குன்ட்டு. அதேமாதிரி ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு மாதிரி நான் இப்போ வந்து இன்ஃபீல்டுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு R15 V3 இது அதுக்கெலாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஃபீல்டு இது மட்டும் பார்ப்போம். வாங்க அடுத்தது லூப் அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் லூப் வந்து மோட்டோல் யூஸ் பண்ணுறோம். ஏன் 3mm, இது ஏன் மோட்டோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3mm பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும், அது பக்காவாக ஃபுல்லாக வெள்ளெடுத்துரும். மோட்டோலும் அதே மாதிரி தான். ஸோ பட் ஆனால் நான் 3mm தான் கிளியர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன், ஸ்ப்ரே வந்து மோட்டோல் தான் யூஸ் பண்ணுவேன். இது பெரிய பாட்டில் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு. சின்ன பாட்டில் நான் ஏன் வச்சிருக்கேன்னு கேள்வி கேட்பீங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க நிறைய பேர் இருக்கீங்க இதுக்குன்ட்டு. ஸோ இது சின்ன பாட்டில் எதுக்குன்னா நான் அதிகமாக லாங் ரைடு போகிறதுனால சின்ன பாட்டில் வந்து நான் ஈஸியாக உள்ளே வச்சுப்பேன் பேக் பேக்கில். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும்ட்டு தான் நான் சின்ன பாட்டில் இது வச்சுருக்கேன். இப்போ வந்து லூப் வந்து ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம அடிக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் அடிக்கணும், நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் அடிக்கக்கூடாது, ஏன்னா பிசு பிசுன்னு அதிகமாக வந்துடும். எந்த அளவுக்கு செயின் லூப் வந்து நார்மலாக மீடியமாக அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சேஃபு. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் இருக்க மண் எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கும். இதில் வந்து ஒட்டிக்கிச்சுன்றப்போ நமக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு அந்த சைடில் அடிக்கிறது. நம்ம இது வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அடிக்கணும். ரொம்ப லைட் அடிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லூப் பண்ணதே தெரியாது அவ்வளோவா. இப்போ வந்து உங்களுக்கு கறி மாதிரி இல்லாமல் லிக்யூட் ஏதோ லிக்யூட் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். ஐயோ எல்லா கறியும் கறி ஆயிடுச்சுப்பா. இப்போ பாருங்கள் லிக்யூடு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். இன்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டெப்பு. ஆனால் நீங்கள் எந்த வண்டி அடித்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ரிம்மு வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்டை அந்த மாதிரி வச்சு பண்ணணும். இன்னொன்று, அதிகமாக செயின் லூப் அடிச்சிருந்தீங்கன்னா இது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரிம்மு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுவாகும், டேமேஜ் ஆகும். ஆனால் நம்ம தண்ணி போட்டு துவைச்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிரும். இப்போ தெரிஞ்சு பாருங்கள். ஸோ லூப் வந்து எவ்ரி 500 km நம்ம அடிக்கணும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாஸில் இருக்கீங்க, டஸ்ட் அதிகமாக வரும்ன்ற ஏரியாவில் வந்து எவ்ரி 150 km நீங்கள் அடிக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல அடிக்கணும், அது எங்கேன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னர் ஸ்ப்ரே தான் நம்ம அடிக்க போகிறோம். ஐ மீன் வந்து இன்னரில் ஸ்ப்ரே அடிக்க போகிறோம். உள்ளே வந்து உங்களுக்கு இன்னர் ஸ்ப்ராக்கெட் வரும், வெள்ள ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் கிளியர் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணி பண்ணிடலாம், உள்ளே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே பின்னாடி ஸ்ப்ரே ரெண்டு ஸ்ப்ரே அடிக்கும்போதும் சைடில் ஒன்று அடிப்போம், சென்டராக ஒன்று அடிப்போம் இல்லையா. சைடில் அடிக்கும்போது நார்மலு, சென்டர் அடிக்கும்போது ரொம்ப நார்மலாக அடிச்சுட்டிங்க. இங்கே இந்த இடத்துலேருந்து டயர் சுத்தும் போது நம்ம ஸ்ப்ரே அடித்தோம்னா உள்ளே இன்னர் ஸ்ப்ராக்கெட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ரெண்டு ஸ்ப்ராக்கெட்டும் பக்காவாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இன்னர் ஸ்ப்ராக்கெட் மட்டும் நம்ம அடித்தாலே போதும். பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் சென்டராக இப்போது அடித்ததை வச்சு இப்போது காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மைல்டாக இருக்குது பாருங்கள் லிக்விடு. இந்த மாதிரி மைல்டாக இருக்கணும், நீங்கள் அதிகமாகவும் அடிக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் அடிக்கக்கூடாது, மீடியமாக அடிக்கணும். உங்களுக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா அந்த கோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கிளச்சு போச்சு கீர் ஒன்று ஒன்று ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் டபுள் ஆகும், கீர் டபுள் டபுளாக ஆகாது. உங்களுக்கு ரோல் ஆகிற செயின் வந்து டபுள் டபுளாக ஆகும், அது செயின் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செயின் அவுத்துட்டு வரதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஒரு 100 ரூபாலாம் போகும்போதுலாம் ரொம்ப மெயினை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஸ்ப்ராக்கெட் ரொம்ப மெயின். எப்படி ரெகுலராக வந்து பிரேக் ஷூ இந்த பிரேக் ரப்பர் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் செயின் லூப் அடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட கிளியர் ஸ்ப்ரேதும் மோட்டோல்தும் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணுறது சொல்லியிருக்கேன். இப்போ வந்து என்ஃபீல்டு இது போட்டிருக்கு, அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் இது எப்படி பண்ணுன்றது மொத்த டீட்டெயிலும் சொல்கிறேன். அதே மாதிரி இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களாம். ஸோ வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வந்து இது பண்ணாங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம ஏரியா பசங்க, எல்லோரும் பார்த்துக்கோங்க. இவங்க வீடியோவில் வரணும்னு கேட்டாங்க, கடைசியாக அதனால காமிச்சிடுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அதிகமாக சப்போர்ட் தேவைப்படுது நமக்கு. ஸோ அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போட முடியும். அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் பைக் மெயின்டெனன்ஸ் இது பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் வீடியோஸ். இது வரைக்கும்
அதை எடுத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதோட சைனிங் ஆஃப் பண்ணிக்கிறேன், சைனிங் ஆஃப் ரக்கர் ரைடர்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங்.